ஸோ இந்த ஃபார்மோ காலஜியை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷனை சொல்லலாம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனடிக்கலி இன்ஜினியர்டு ஹியூமன் இன்சுலின் வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ப்ரேக் த்ரூ நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இன்சுலின் வாஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ரொடியூஸ்ட் இன் ஈக்குவலை த்ரூ ரீகாமண்ட் டெக்னாலஜி இன் நைன்டீன் செவன்டி எயிட்டில் சரிங்களா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரேக் த்ரூனே சொல்லலாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னா ப்ராசஸ் பாருங்க த ஹியூமன் ஜீன் ஃபார் இன்சுலின் இஸ் பிளேஸ்ட் இன் டு பேக்டீரியா ஆர் கல்ச்சர்ட் அண்ட் அலவ் டு ப்ரொடியூஸ் இன்சுலின் விச் இஸ் கலெக்டட் பியூரிஃபைட் அண்ட் சோல் டு டயாபெட்டிக்ஸ் வேர்ல்டு வைட் ஸோ ஹியூமன் ஜீனுக்கு சாரி இன்சுலினுக்கு காரணமான ஹியூமன் ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் பிளேஸ்ட் இன் டு பேக்டீரியா அந்த பாக்டீரியா வந்து நெ நிறைய கல்ச்சர் பண்ணாங்க அண்ட் அலௌ டு ப்ரொடியூஸ் இன்சுலின் ப்ரோ இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அண்ட் தேர் கலெக்டட் பியூரிஃபைட் அண்ட் சோல் டு டயபெட்டிக்ஸ் வந்து ரெண்டாவது ஒரு பிரேக் த்ரூ வந்து ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் சொல்லலாம் செவன்டி நைன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டன் பண்ணாங்க சயின்டிஸ்ட் ப்ரொடியூஸ்டு ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் பை இன்சர்டிங் டிஎன்ஏ அகோர்டிங் ஃபார் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் இன் டூர் பிளாஸ்மிக் தட் வாஸ் இம்ப்ளான்ட் இன் ஈகோலை பாக்டீரியா அதே மாதிரி டெக்னிக் தான் ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ணாங்கன்னா திஸ் ஜீன் தட் வாஸ் இன்சர்டட் இன் டு தி பிளாஸ்மிக் வாஸ் கிரியேட்டட் பை ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி எம்ஆர்என்ஏ ஃபவுண்டின் பிட்யூட்டி கிளாண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஸோ அதனால் என்ன ஆச்சு க்ரோத் ஹார்மோன் வந்து டெவலப் ஆச்சு பிட்யூட்டி கிளாண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோரி மொனோக்ளானல் ஆன்டிபாடிஸ் இது ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு இப்போ திரும்பி வேணாம் அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மோகாலஜிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து ஜீன் தெரப்பி ஜீன் தெரப்பி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு டேமேஜ்டு ஜீனை வந்து ஒரு ஹெல்த்தி ஜீன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா ஜீன் தெரப்பி ஜீன் மூலியமாக நம்ம தெரப்பி பண்ணால் அது வந்து ஜீன் தெரப்பி தெர் ஆர் டூ டைப்ஸ் ஒன்று வந்து சுமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்டு

தெரிஞ்சுக்கோங்க தென் ஃபோர்த் கேட்டகரி இஸ் டிஷ்யூ என்ஜினியரிங் டிஷ்யூ என்ஜினியரிங் இஸ் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் டிஷ்யூ அவுட் சைட் தி பாடி ஃபார் லேட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஹியூமன் டிஷ்யூவை வந்து கிரியேட் பண்றது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்கன் டொனேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய வரப்ப சாதனை வந்து சொல்லலாம் இந்த டிஷ்யூ இன்ஜினியரிங் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னை வந்து கிரியேட் பண்ணும் போன் மேர டிசீஸை வந்து கியூர் பண்ணும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகுது அண்ட் எகெயின் வி ஆர் ஃபார் ஃப்ரம் ரீப்ளேசிங் ஏ ஹோல் ஆர்கன் பட் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் ரீஃபர்பிஷிங் அவர் ஸ்லைட்லி யூஸ் டு ஒன் சட் தி மூமெண்ட் இதான் வந்து இப்போதைக்கு வந்து பண்ண முடியும் அண்டு வேக்சின்ஸ் வேக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஆர்கானிசத்தை வந்து நம்ம வேக்சினை வந்து யூஸ் பண்ணுறோம் வெதர் இட் மே பி லைவ் ஆர் டெட் ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ வைரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் யூஸிங் லைவ் இன்ஆக்டிவ் வேக்சின் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸ் வந்து ஒரு ஐஸ் பாக்ஸில் வந்து ரொம்ப சேஃபாக வச்சு ஒரு மூணு ட்ராப் மட்டும் எடுத்து உடனே வந்து அடிநாக்கில் விட்டு இது பண்ணுவாங்க ஸோ பிகாஸ் தட்ஸ் அ லைவ் வைரஸ் சம்டைடைம்ஸ் ஆர் யூசிங் டெட் வைரஸ் ஆல்சோ தட் வி கால்ட் எஸ் டெட் வேக்சின் த அதை இன் சம் கேசஸ் வி ஆர் யூசிங் பார்ஷியல் ஆர்கானிசம் ஒன்லி ப்ரோட்டீன் கோட் மட்டும் அண்ட் இன் சம் கேசஸ் வி ஆர் யூசிங் ரீகாம்பினன்ட் மொத்தமாகவே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு புதிதாக இருக்கக்கூடிய ஒரு ரீகாம்பினை வந்து நம்ம வந்து வேக்சினை வந்து யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஜீனோ ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் இது சொன்ன மாதிரி தான் டிஷ்யூ இன்ஜினியரிங் மாதிரி தான் ஜீனோ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ இஸ் அ யூஸ் ஆஃப் லைஃப் செல்ஸ் டிஷ்யூ ஆர் ஆர்கன்ஸ் ஃப்ரம் நான் ஹியூமன் அனிமல் ஸ்பீசிஸ் ஃபார் இன் இன்டூ ஹியூமன் பேஷண்ட்டு ஒரு நான் ஹியூமன் அனிமல் ஸ்பீ அனிமல் ஸ்பீசிஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து லைவ் இல்லை லைஃப் செல்லையோ இல்லை டிஷ்யூவோ வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா அதுதான் சொல்லலாம் ஸோ எதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனை வந்து உண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆஃப் வெயிட்டிங் வெயிட்டிங் ரிசீவ் வைட்டல் ஆர்கன் ஆர்கன் கிட்னி லிவர் அண்ட் அண்ட் டை ஃபார் எ டோனர் அதுக்காக தான் ஓகே தென் வி வில் த த அனதர் ப்ளூ ப்ளூ தேர்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் மாலிகுலர் பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் மிறையில்ல் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிக்சத்தை வந்து நம்ம வந்து ஒரு மாலிகுலர் ஆஸ்பெக்டில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அதான் வந்து ப்ளூ பயோடெக்னாலஜி ஸோ இன் வி சி த ரோல் ஆஃப் ப்ளூ பயோடெக்னாலஜி அப்படின்னா டூல்ஸ் அண்ட் டயக்னஸ்டிக் ஃபார் ரீப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் எதோடனா அக்வாட்டிக் அனிமல் அதோட ஜெனடிக்ஸ் ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஈகாலஜி அண்ட் அதிலிருந்து என்ன ஆக்டிவ் காம்பவுண்டை நம்மனால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் ஃபார் த ஃபங்க்ஷன் அண்ட் மோட் ஆஃப் வேறு என்னெல்லாம் மெரெயின் டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட் சப்ளைக்கு வந்து யூஸ் ஆகுது இட் ஆல்சோ யூஸ்ட் டு செக்யூர் த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ரெனியூவல் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ரெனியூவல் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா பயோஃபியல் ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப கீ ரோலை ப்ளே பண்ணுறாங்க அதில் வந்து முக்கியமாக வந்து ஆள்கையிலிருந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கேயிலருந்து ஏவியேஷன் ஃபியூயல் ஏரோப்ளைனுக்கு வந்து போடக்கூடிய அந்த ஃபியூயல் பெட்ரோலை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கனடாலேயும் அமெரிக்காலேயும் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆல்கேயிலிருந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய அந்த பயோஃபியூலோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த காஸ்ட் மினிமைஸ் வந்து போய்கிட்டு இருக்குது அடுத்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹெல்த்துக்கு அக்வாட்டிக் அனிமல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சர் ட்ரக்கு நிறைய பெயின் கில்லர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் எடுக்கிறாங்க ஆன்டிபயோட்டிக் அண்டு காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ்லேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க அண்டு கிரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன் நம்ம வந்து பார்ப்போம் லேட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது அது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்லேருந்து அக்கோரியா விக்டோரியா அப்படிங்கக்கூடிய ஜெல்லி ஃபிஷ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுக்கிறாங்க இது அந்த ஜிஎஃபி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் ஜீன் அது ரிப்போர்ட்டர் ஜீன் சொல்லி நம்ம டெப்த்தாக பார்க்குறப்ப நம்ம வந்து பார்ப்போம் நம்ம இதெல்லாம் வந்து சில மெரைன் டிரைவ்டு என்சைம்ஸு பயோபாலிமர்ஸ் பயோ மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இந்த அக்வாட்டிக் பயோடெக்னாலஜினால வந்து சாத்தியமாச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஃபர்தர் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ளூ பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா என்னெந்த ஃபீல்டாக இருக்குன்னா கல்ச்சர் டு ப்ரொடியூஸ் ட்ரான்ஜெனிக் ஃபிஷ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் சீவீட்ஸ் அண்ட் தர் ப்ரோடக்ட்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ் என்சைம்ஸ் பயோமாலிக்கல்ஸ் அண்ட் பயோ ரெமிடியேஷன் சரி இதெல்லாம் ட்ரான்ஸ்ஜெனிக் ஃபிஷ் வந்து இது பண்ணுறது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சால்மனோலா அந்த சால்மனோலா ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஜெனடிக்கலி மாடிஃபை பண்ணியிருக்காங்க சி அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து முக்கியமானது ஒன்று இல்லை சும்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து போதும் இன் டெப்த்தாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வி ஆர் சீங் த அவுட்லைன் ஆஃப் இல்லை இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபியூயல் ஃபிளம் ஆர்கே அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆல்கள் ஃபுல் ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமானது நிறைய என்சைம்ஸ் வந்து அக்வாட்டிக் அனிமல்லிருந்தால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அதில் முக்கியமானது வந்து டாக் பாலிமரைஸ் என்சைம் சொல்லக்கூடிய டாக் டிஎன்ஏ பாலிமரைஸ் டிஎன்ஏ பாலிமரைஸ் டிஎன்ஏ லைக்கேஸ் கிரீன் ஃபோரஸன் ப்ரோட்டின்னு சொல்லக்கூடிய மார்க்கர் ஜீன் எல்லாமே வந்து இதில் இருந்தால் வந்து எடுக்கிறாங்க அண்ட் ஆல்சோ பயோ ரெமலியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது அக்வாட்டிக் பயோடெக்னாலஜி ஸோ இவ்வளோ யூஸஸ் அக்வாட்டிக் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா யார் இது அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லை மித்ததெல்லாம் நம்ம அதிகமாக கான்சென்ட் பண்ணுவோம் ஸோ அக்வாட்டிக் பயோடெக்னாலஜியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரினே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து நல்ல ஒரு க்ரோத்தை வந்து காட்டியிருக்கக்கூடியது வந்து அக்வாட்டிக் பயோடெக்னாலஜி